ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறது என்னுடைய மார்னிங் ருட்டீன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எங்கள் மாமியார் கிளம்புனதுக்கப்புறம் என்னோடய ருட்டீன் எப்படி இருக்கும், நான் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய் வந்து தூங்கிடுவான், காலையில் பார்த்திங்கன்னா அவரை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவனை தூங்க வச்சுட்டு தான் என்னோடய வேலையெல்லாம் கடகட முடிச்சிடுவேன். அப்படி முடித்ததுக்கப்புறம் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி தான் என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட் காலையில் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எல்லோரும் கிளம்புனோடனே வீடு எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். டைனிங் டேபிளுக்குள்ளே என்னென்ன இருக்கக்கூடாதோ எல்லாமே இருக்கும். பாத்ரூமில் கூட லைட்டை கூட ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். எங்கள் மாமியாரோட பெட்ஷீட்டு இது எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு இந்த ரூமை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால வீட்டை வந்து மாப் போடுவேன். அப்புறம் வந்து வாஷிங் மிஷினில் துணி ஓடிட்டுருக்கு. 2 days once அது மாதிரி தான் துணி துவைக்கிறது. மிஷினில் ஓடிட்டுருக்கு, அதுக்குள்ளே வீடை வந்து க்ளீன் பண்ணி மாப் போட்டு முடிச்சுட்டு துணியை வந்து மேலே போய் காய வச்சிடலாம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா காலையிலே சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிடும். சாப்பிட்டு சமைச்சிட்டு உடனே அவங்க இருக்கிறப்பே டக்கு டக்குன்னு தொடச்சி விட்டுருவேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சாப்பாடுனா பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து சாம்பார், அப்புறம் மீல் மேக்கரில் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நைட்டு இருந்த சப்பாத்தியே இருக்குது, அதை வச்சு பண்ணிவிடுவோம். இப்போ லஞ்சுமே ரெடி ஆகிடுச்சு. கடகடன்னு வீடை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியதான். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் சிங்க்கு வந்து காலியாக இருந்தாலே பாதி வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே பிடிக்காத வேலை அப்படின்னா பாத்திரம் விளக்குறது அப்படி தான் சொல்லுவோம். அதை நின்று விளக்கி அந்த சிங்க்கை ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணால் தான் எல்லாருக்குமே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக டஸ்டிங் மாதிரி பண்ணிவிட்டு மாப் போட ஆரம்பிச்சுறது தான் என்னோடய ரொட்டீன் வீடியோ. அப்படின்னா ஒவ்வொரு டே வந்து மாறி மாறி இருக்கும். இப்போயுமே பார்த்திங்கன்னா ஜெய்யை வந்து காலையில் ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு 8:30 அகைன் தூங்கிடுவான். அதுக்கப்புறம் ஏஞ்சி அவனை பாத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். தேர்ஸ்டேயில் இப்படி தான் இருக்கும். யூஸ்வலாகவே தேர்ஸ்டே அப்படின்னாலே காலையில் எங்கள் மாமியார் மாமனார் வேலைக்கு கிளம்புனதுக்கப்புறம் ஜெய்யை வந்து ஃபீட் பண்ணி தூங்க வச்சுருவேன். அதுக்கப்புறம் ரொட்டீன் வந்து இப்படி தான், வீட்டில் டஸ்டிங் பண்ணுறது, மாப் போடுறது, அப்புறம் ட்ரெஸ் இருந்தால் துணி காய போடுறது, இதே மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி குழந்தைங்க வச்சுருக்க அம்மாக்கள் வந்து ரொட்டீன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ரொட்டீன் வந்து ஆர்டராக வரணும், பட் நமக்கு அப்படி வராது. ஒரு நாள் மாதிரி சில நாளில் அந்த வேலையே செஞ்சுருக்க மாட்டோம், அந்த வேலை அப்படியே ஸ்டாப் ஆகிடும். குழந்தைங்க எப்படி நம்மளை வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்போ அவன் தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்களா வீடை கூட்டியிருமா, அதுக்குள்ளே அவர் ஏஞ்சி வந்தாரு. பார்த்தீங்களா ரொட்டீன் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. கூட்டுறதுக்குள்ளே வந்துட்டாங்க ஏஞ்சி. குட் மார்னிங் சொல்லுங்கப்பா, குட் மார்னிங் சொல்லுங்க, குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே, இப்போ தம்பி அப்படியே விளையாட விட்டுட்டு நான் கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து அவன் ஏஞ்சிட்டான் இல்லையா, அவருக்கு வந்து இப்போ சாப்பாடு ஊட்டிடலாம். அவருக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன். கொஞ்ச நேரம் டிவி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சாங்ஸ் தான் வைப்பேன். கொஞ்சம் ஏதாவது குத்து சாங் அது மாதிரி இருந்தது அப்படின்னா பார்ப்பாரு, அப்படி இல்லைனா நான் கொஞ்சம் மெலோடி சாங் கேட்டுகிட்டே அவருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருவேன். குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி நல்ல விஷயத்தை இப்போலேருந்து பழக்கங்க. ஏஞ்சோடனே குட் மார்னிங் சொல்கிறது, தூங்க போகிறதுக்கு முன்னாடி குட் நைட் சொல்கிறது, அது எல்லாத்தையுமே குழந்தைங்களுக்கு நீங்கள் பழக்கிட்டுருங்க. அவனுக்கு பார்த்திங்கன்னா காலையில் நான் ஊட்டுறது வந்து இட்லி, அப்படி இல்லைன்னா பொங்கல் ஊட்டி விடுவேன். பச்சரிசி கொடுக்கலாமா அப்படின்னா கொஞ்சமாக குழந்தைங்க கொடுங்க. பச்சரிசி வந்து அவ்வளோவா நல்லது கிடையாது, வயிறை வந்து ஃபுல் பண்ணிடும். ஸோ புளுங்கல் அரிசிலேயே சாப்பாடு ஊட்டலாம். இப்போ பாருங்கள், இந்த சோஃபாலேருந்து அந்த சோஃபா கால் வைப்பார். அவருக்கு ஊட்டுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே எடுத்துடும். சில டைம்லாம் போட அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு விடுவோம், அதுக்கப்புறம் மனசு கேட்காமல் அக்கை நான் திரும்ப எடுத்து ஊட்டுவேன். இப்படி தான் போயிட்டுருக்கோம். காலை சாப்பாடு ஊட்டுறதா எனக்கு பெரிய பிரச்சனையே. ஆஃப்டர்நூன் நல்லா சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் நைட்டுமே சாப்பிட்ருவோம். இந்த காலையில் ஊட்டுறதுக்குள்ளே நானும் அவர் கூட சேர்ந்து ஓடிட்டுருக்கணும். அந்த பாருங்கள், ஒரு வாய் வாங்குறதுக்குள்ளே ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும்.
அவருக்கு சாப்பாடு ஊட்டி எனக்கு 1/2 hour ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து குழந்த விளாண்டுட்டுருக்கான் இல்லையா, அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஃபுல்லாக கட்டுறாங்க. அங்கே கட்டுறாங்களோ இல்லையோ, வீட்டில் தான் எல்லா தூசியும் படியுது. ஸோ டெய்லியும் வந்து 2 days once அது மாதிரி சோஃபா க்ளீன் பண்ணுவேன். சோஃபாவுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக கோலின் ஸ்ப்ரே இருக்குல்ல, அது கொஞ்சம் ஊற்றிட்டு 2 டம்ளர் அதாவது 1 டம்ளர் கோலின் அப்படின்னு அந்த மாதிரி ஸ்ப்ரே ஊற்றிட்டு நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இந்த மாதிரி கதவு சோஃபா இதிலெல்லாம் தேய்ச்சினா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வரும். அது மாதிரி ரொம்ப ஸ்மெல்லும் எதுவுமே இருக்காது, ரொம்ப லைட்டாக இருக்கும், கொஞ்சம் நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா லைசால் கூட நான் சில டைம் அப்படின்னா டெட்டாயில் 1 முடி எடுத்தனா நல்ல அந்த டெட்டாயிலாம் 1 முடி எடுத்தோம் அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்றி இப்படியே ஃபுல்லாக தொடச்சி விட்டுருவேன். இந்த பாருங்கள், நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், என் பின்னாடியே வால் பிடிச்சி வந்துட்டுருக்காரு. இந்த சோஃபா பாருங்கள், அப்படியே அந்த பொசிஷனே திரும்பி இருக்கும். அந்த திரும்பி இருக்கிற ரீசன் என்னென்னா அந்த பக்கத்துலேயே விண்டோ இருக்குது. ஸோ சோஃபாவில் அவன் ஏறுறவன் அப்படியே ஜன்னல் மேலே ஏறிடுவார். வால் ஒன்று தான் முளைக்கிற ஜெய்க்குட்டிக்கு, இப்படி தான் சேட்டை பண்ணிகிட்ருப்பார். இப்போ தம்பியை விட்டுட்டு வந்துட்டு அங்கே 2 பசங்க இருக்காங்க. ஸோ ஜெய் ஜாலியாக விளாண்டுருப்பார், அதுக்குள்ளே பேலன்ஸ் இருக்க வேலை முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் இருக்கிற நல்ல பாண்டிங்கில் ஒன்று பார்த்திங்கன்னா க்ளீனிங். நான் ரொம்ப வீடு வந்து மெயின்டைன் பண்ணுவேன், அது எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுமே சுத்தம் வந்து ரொம்ப பார்ப்பாங்க. காலைல குளிச்சுட்டு தான் சமையல் அறைக்கு வரணும் அப்படின்லாம் பார்ப்பாங்க. என்னால் மார்னிங் அந்த மாதிரி கீப்பப் பண்ண முடியினா கூட என்னால் முடிஞ்சளவுக்கு நான் இருக்கிற பிளேசஸை ஃபுல்லாக க்ளீனாக வச்சுப்பேன். ஸோ இது வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே கிளாஷ் ஆகாமல் ஒரு சூப்பரான பாண்டிங்கில் போயிட்டுருக்கோம். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்கள் மாமியாருக்கு பிடிச்சது பண்ணி பாருங்கள், உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சேர்லாம் எடுத்து போட்டு மாப் போடுவேன். மாப் போட்டு வீடை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நீட்டாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அந்த நீட் இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காம்போ ஆஃபரில் எனக்கு கிடச்சிது, டபுள் பெட்ஷீட் வாங்கியிருந்தேன். இன்னொன்று வந்து மிக்கி மவுஸ் டிசைனில் கிளாத் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் தான், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா கிங் சைஸை விட கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும், தாராளமாக 3 பேர்கிட்ட படுத்து தூங்கலாம். இந்த பெட்ஷீட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை வந்து நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளாத்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அது மாதிரி நம்ம கலர் சூஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி டார்க் கலர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஃபேஷியல் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சமாக தயிரில் ஒயிட் சுகர் போட்டு இது நல்லா கரையிறதுக்காக வச்சுருக்கேன். இதை வந்து ஃபேஸில் வந்து மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணி நம்ம குளிக்க போயிடலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிரில் ஒயிட் சுகர் அப்ளை பண்ணி நான் ஃபுல்லாக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு 10-20 minutes வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் ரொம்ப கிளியர் ஸ்கின்னாக கிடைக்கும். 2 days once இது வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களோட பிம்பிள்ஸ் மார்க்கு ஸ்கேர்ஸ் இதெல்லாம் இருந்தாலே ஃபுல்லாக மறைஞ்சிரும். ஃபுல்லாக அந்த கழுத்துலலாம் சில பேர் கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த ஃபேஸ்லேருந்து கழுத்து வரையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பண்ணாலே பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஃபேர் ஸ்கின் கிடைக்கும். இப்போ வந்து ஜெய்யோட ட்ரெஸ் மட்டும் இருக்குது, அதை வந்து கையால் தான் எப்பொழுதுமே துவைப்பேன், மிஷினில் போகிறதில்லை. எங்கள் ட்ரெஸ்ஸும் மிஷினில் ஓடி முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து துணி துவச்சி முடிக்கிறதுக்குள்ளே இந்த ஃபேஸ் மாஸ்க் நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மேலே போய் துணி காய போட்டோம்னா ஜெய் வரல, அங்கே தான் இருக்கான். நான் வந்ததுக்கப்புறம் அவனை குளிப்பாட்டி விடுறான், குளிச்சுட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு ஜெய்யை அழைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப பசி, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜெய்யை வந்து இப்போ குளிப்பாட்ட போகிறேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே 10 மணிக்கெலாம் அவர் ரெடி ஆகிடுவார். அவரை கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா தான் நான் கொஞ்சம் மேக்ஸாக இருப்பேன், இன்னாடி குளிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டே இருக்கோம். டெய்லியுமே அவருக்கு வந்து ஹிமாலயா லோஷன் அதுக்கப்புறம் ஹிமாலயா பவுடர் போட்டு தான் அவர் ஃப்ரெஷ் ஆகுறதே. இப்போ வந்து காலுக்கு வந்து திஷ்டி போட்டு வைக்கிறது வழக்கம். ஸோ காலுக்கு ஒரு மை போட்டு வச்சாச்சு.
ஓ சூப்பராக அவர் ரெடி ஆகிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் என்னோடய வீடியோ இருக்கும். காலையில் ரொட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொட்டீன் வந்து 11 o'clock எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அவருக்கு ஒரு ஜடையை போட்டு விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஃபீட் பண்ணுவோம் அப்படின்னா பாலாற்றி கொடுப்பேன். பசும்பால் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் காலையில் சாப்பாடு விட்டு இப்போ பாலாற்றி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா தூங்கிடுவான். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா பெரிய லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், take care, thank you for watching.